வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கார்டு. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக செயற்பாட்டாளர் திரு தங்கபாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். மதுரையில் அழகர் திருவிழா அப்படின்னாலே மதுரையே கொண்டாடும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அழகர் திருவிழா எதிர் சேவை மீனாட்சி திரு கல்யாணம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ரொம்ப முக்கியமாக மதுரையே வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே போனால் வெளியே வர முடியாது, க்ரௌடுக்குள்ளே மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பைபாஸ்லேயே வெளியூர் போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரியான நிலை ஏற்படும். இப்போ இந்த தேர்தல் நடைபெற காலகட்டம் அப்படின்றதுனால பிஜேபிக்காரர்கள் சமூக வலைதளங்கள்ல பாடுறா, எங்க மீனாட்சி தாயை பாடுறா, இந்து தாயின் ஒற்றுமைடா இது, இங்க உன்னால சாதியை பார்க்க முடியுமா, சாதி சாதியா மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா, இந்து மத ஒற்றுமைடா, இது ஆன்மீக பூமிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஹிந்தி பாட்டெல்லாம் பேக்ரவுண்ட்ல ஓட விட்டு அவங்க எல்லாம் மாஸ் பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணிருக்கிறாங்க. அழகர் திருவிழா அப்படின்றது வந்து அது இந்துக்கள் ஒற்றுமை திருவிழா தானா, அது எப்படி வருது? அது ஆக்சுவலாக சித்திரை திருவிழா மொத்த பெயரில். இதில் மீனாட்சி தாயி, மீனாட்சி அம்மா, மதுரை மீனாட்சி, இப்படி நீங்கள் இது என்ன பெயரில் சொன்னாலும் அது முழுக்க முழுக்க மீனாட்சி அம்மாவை குறிக்கும். இந்த மீனாட்சி அம்மன் வழிபாடு அப்படின்றது இந்த சித்திரை திருவிழாவை பொறுத்தளவு மதுரை மட்டும் இல்லை, மதுரை நகரம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்தின் அனைத்து சாதிகள், மதுரை மாவட்டம் மட்டுமல்ல அண்டை மாவட்டங்களுடைய மதுரை மையமிட்ட ஒரு உறவுல எல்லா கம்யூனிட்டிஸும் கலந்துக்கிறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருவிழா அது. இது மதத்தை தாண்டி ஒரு விஷயமாகவும் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஸ்ரீரங்கம் பக்கம் நடக்கக்கூடிய மற்ற பகுதியில் நடக்கக்கூடிய சிவ வைணவ மோதல் இங்கே கிடையாது. இங்கே மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நாயக்க மன்னர்களுக்கு வைணவ சாமிகள் குலதெய்வம், சரிங்களா? ஆனால் மதுரையை பொறுத்தளவு என்ன அப்படின்னா இது எல்லாருக்கும் குலதெய்வமாக மாறியது. குலதெய்வம்னா நேரடியான குலதெய்வம் இல்லை, ஒரு கள்ளழகர், ஒரு ஈர்ப்பா. கள்ளழகர் போறதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் அப்படின்ற சாமிக்கு எவ்வளவோ பாட்டு பாடி கேட்டிருக்கோம். ஆமா, நேத்து ஒரு பாட்டு பார்த்தேன், இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் வந்ததற்கு பிறகு மீனாட்சி அம்மனை நோக்கி ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் தேரு கேட்கல நின்றுகிட்டு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மனுக்கு தங்களுடைய அன்பை பரிமாறி கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பாசம் எப்படி எங்கிட்டு இருந்தது? இது இந்து ஒற்றுமையின் காரணமாகவா அல்லது வேற மாற்றாது? இல்லை, நான் அவருடைய கருத்துல ஒரு உண்மை இருக்கு, சொல்லலாம். இந்தியாவிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உண்மையான மிகப்பெரிய பேன் இந்தியா அளவுல நீங்கள் ஒரு மிகப்பெரிய இந்து மத விழா அப்படின்னு நீங்கள் ஒன்று வச்சு காமிச்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த சித்திரை திருவிழாவை தான் சொல்லணும். ஆனாலும் கூட இதில் என்ன ஒரு கூடுதலான பண்பு இருக்குன்னா, இந்து மதத்தையும் தாண்டி இதுக்குள்ள இன்னொரு துலுக்க நாச்சியார் வழக்கு இருக்கு. மதங்களை கடந்த ஒரு பண்பாடு இதுக்குள்ள இருக்கு. துலுக்க நாச்சியாரை இது உள்வாங்கிக்கிட்டதுன்ற இடத்துல என்னன்னா, மிக முக்கியமான விஷயம், வேற இடங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது இந்து சாமின்னு ஒன்று வரும், மற்ற மதத்துக்காரங்க அவங்க வெளியே நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இதில் என்னன்னா துலுக்க நாச்சியார்னு சொல்லும்போது ரத்த உறவுக்குள்ளே வந்துடுறாங்க, சின்ன அப்பத்தாவாக மாறிடுறாங்க, சின்ன அம்மத்தாவாக மாறிடுறாங்க. நீங்கள் ரத்த உறவுன்னு வந்த பிறகு இப்போ மதுரையில் ஒரு முஸ்லீம் குழந்தைக்கு, அவங்க ஒரு முஸ்லீம் தாயார் அவங்களுடைய குழந்தைக்கு மீனாட்சிக்கு மீனாட்சி வடிவத்தில் அலங்காரம் பண்ணி தூக்குறாங்கன்னா, சரிங்களா, இது அவங்களுக்கு ரத்த உறவுள்ள மீனாட்சி குட்டியாக மாறிடுது. அவங்க அங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ரத்த உறவாக இருக்குது மீனாட்சி, அப்படி வந்துடுது. கள்ளழகரும் சரி, இங்கிட்டு மீனாட்சி சொக்கரும் சரி, மீனாட்சியை குழந்தை வடிவமாக அவங்க தூக்கிக்கிறதுக்கும் ரத்த உறவு உரிமையாக வந்துடுது. சின்னப்பத்தா வகையை நீங்கள் மறுக்க முடியாது நம்ம சமூகத்தில். நம்ம இதில் என்ன அப்படின்னா, ஆண் மையமிட்ட பலதார மனங்களும் கம்யூனிட்டி தாண்டிய பலதார மனங்கள்லையும் இங்கே அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஆண் வந்துட்டு ஆமாம் என்னுடைய நான் அவரோடு வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஊர் பஞ்சாயத்துகள்லையும் இதுகள்லையும் ரத்த உறவுக்குரிய உரிமை அவங்களுக்கு உண்டு, சரிங்களா? அப்போ அந்த மரபுக்குள்ள துலுக்க நாச்சியார் உள்ள வந்துடுறாங்க. அதனால ஒரு இங்கே ஒரு முஸ்லீமுக்கு ஒரு குழந்தைக்கு மீனாட்சி வேஷம் போட்டு தூக்குனா இந்த வகைராவில் அது ஒரு பேத்தி,
அப்போ என்ன அப்படின்னா ஒரு மதத்தை கடந்த ஒரு கலாச்சாரமாகவும் இருக்கு. நீங்கள் இப்போ ஒரு பெரும் இந்து மத விழா அப்படின்னு இது சொன்னீங்கன்னா உண்மைதான். ஆனால் இது என்ன என்ன பார்வையில் யாருடைய இந்து மதம்? இப்போ இந்த இந்தியா முழுக்க நடக்கிற பிரச்சனை என்னென்னா, பிராமின் இன்டலெக்சுவல்ஸே என்ன ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்து மதம் என்பது பார்டர் இல்லாதது, எல்லை இல்லாதது, விரிவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உருவாக்குனது பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் தான் இந்து மதத்துக்கு என்ன வடிவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, முஸ்லீம் அல்லாத, கிறிஸ்தவர் அல்லாத, பார்சி அல்லாத, சீக் அல்லாத, இவங்க எல்லாருமே எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் கப்பலில் ஏறிக்க எல்லாரும் இந்து அப்படின்றாங்க. மதுரை சீமையில தான் மீனாட்சி அம்மா இருக்காங்க. ஆனால் அண்டை சீமைகளுக்கு பூரா, சிவகங்கை சீமையாக இருக்கட்டும், ராமநாதபுரம் ஜில்லாவாக இருக்கு, எல்லா பகுதிகளிலையும் என்ன அப்படின்னா, மதுரைக்கு போய் ஒருத்தர் வந்தா நீ மீனாட்சி அம்மன் கோயில் போய் பார்த்தீங்களான்னு சொல்லி அவங்கள சுற்றி உக்காந்து அந்த கோயில் எப்படி இருந்துச்சு, மீனாட்சி அம்மா எப்படி இருந்தான்னு கதை கேட்குற பழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இது நம்ம மூத்தவர்கள் தாத்தாக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அன்னைக்கு போக்குவரத்து கிடையாது, மாட்டு வண்டி நடதான், கால்நடைதான். அப்போ அன்னைக்கு போய் மீனாட்சி அம்மாவை பார்த்துட்டு வந்தவங்க இங்கே அமெரிக்கா ரிட்டர்ன் மாதிரி போய், நீங்கள் சுதந்திர தேவி சிலையெல்லாம் பார்த்தீங்களா நம்ம கேட்குற மாதிரி, மீனாட்சி அம்மன் இதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு எலுமலையில் கேட்பாங்க, இதில் பந்தனூரில் கேட்பாங்க, இதில் மேலூரில் கேட்பாங்க, திருச்சியில் கேட்பாங்க, இப்படிலாம் நிலமை இருந்துருக்கு. அப்போ இன்னைக்கு கண்காணாமல் இருக்கக்கூடிய ஆந்திராவிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாரையும் இந்து மதம் சொல்றது இருக்குல்ல, பிரிட்டிஷ் அந்த வேலையை செய்கிறாங்க. அவங்களுக்கு மீனாட்சி வடக்கா தெற்கான்னு தெரியாது, ஆனால் வைணவத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஒட்டம் போட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா, கள்ளழகர யாருன்னே தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு ஒட்டு நீங்கள் கொண்டு போகலாம், இப்படி எல்லாத்தையும் ஒட்டம் போட்டு வச்சுட்டாங்க. சரி, இது நல்ல விஷயமா எடுத்துக்கிறோம், பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறோம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஓர்மை வருது அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப ரொம்ப ப்ளூராலிட்டி கொண்டது. இது ஒன் இண்டியா கிடையாது. ஒன் இண்டியான்ற பதத்துக்குள்ள இந்து மதமே வராது. ஒரு மதம் என்கிற பதத்துக்குள்ள இந்து மதம் வரவே வராது. ஏன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள் பிராமின்ஸு அவங்களுடைய வழிபாட்டு கட்டமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாசி வீதிகளை சுற்றி மீனாட்சி அம்மாவுக்கு கதம் நடந்துடும். கள்ளழகர்களுடைய வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க ரோல் பூசாரித்தனத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. மீனாட்சி அம்மாவில் இவங்க பட்டு கொடுத்துவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணி ஏகப்பட்டது எல்லா வழிபாடு இருக்குது. கள்ளழகர் விஷயம் வரும்போது வழிபாடு கைமீறி போயிடும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ரெண்டு நாள் மீனாட்சி சொக்கருக்கு அவங்க கல்யாணம், திருக்கல்யாணம் வரைக்கும் ரெண்டு நாள் மதுரையில் கறிக்கடைபுரம் ஆட்டோமேட்டிக்காக லீவு. நீங்கள் திருவள்ளுவர் தினத்துக்கோ மகாவீரர் ஜெயந்திக்கோ கறிக்கடைகளை அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணும், கறிக்கடைகளை திறக்காதீங்க அப்படின்னு. அது கட்டாயமாக நடக்கும், நடக்காது, அவங்க வீட்டு வரைக்கும் போய் சேராது. ஆனால் இந்த ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கறிக்கடையை வச்சாலும் விற்காது. அந்த மாதிரி சுத்தமாக அவங்க சைவ முழங்காமல் இருக்கிறாங்க. ஆனால் மூணாவது நாள் டோட்டலாக ஸ்டோரி மாறிடு. மூணாவது நாள் அழகர் ஆற்றுல இறங்கி திரும்பின உடனே எல்லா கம்யூனிட்டியும் மதுரை ஆறு இந்த பக்கம் சோழவர் நாள்லேருந்து அந்த பக்கம் சிவகங்கை வரைக்கும் எல்லா பக்கமும் முட்டை எடுப்பாங்க. முட்டை எடுக்கிறது கிடா வெட்டி அங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆற்று முழுக்க, ஆத்தங்கரை முழுக்க. அதுவும் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம், அந்த காட்சி வந்துட்டு ரொம்ப ஒரு அருமையான காட்சியாக இருக்கும். ஆத்தங்கரை முழுக்க மாட்டு வண்டிகளும் கூட்டு வண்டிகளுமா நிற்கும், வரிசையை கட்டி நிற்கும். அப்புறம் புதுசாக வந்தால் லாரி மோட்டார் கார்கள் ஒன்று ரெண்டு நிற்கும். நானே அங்கே கடா வெட்டி முட்டை எடுத்து காது ஊத்துறதுக்கு போயிருக்கேன். அழகர் ஆற்றுல இறங்கின, ஆற்றுல இறங்கிட்டு அவர் போயிடுவார், போகும்போதே கூட்டம் கலந்துருவோம். அன்னைக்கு பகல்லையே 6 மணிக்கு இறங்குறாருன்னா 9 மணிக்கு கடா வெட்டிடுறாங்க. ஆமாம், கடா வெட்டிலாம் எல்லாரும் சாப்பிட்டுக்கலாங்க. அன்னைக்கு பூரம் கறி இருந்துதான். சரிங்களா, இது மீனாட்சி அம்மன் அந்த வழிபாட்டு மையம் இருக்குல்லையா, அந்த அதிகாரத்தை கையில் வச்சுருக்காங்களே, அவங்கள்ட்ட வந்த விஷயங்கள் கிடையாது. இவர்களுடைய வழிபாட்டு முறை, இவங்க என்னமா வழிபடணும்னு நினைக்கிறாங்களோ வழிபடுறாங்க. அப்போ என்னென்னா, இது பார்ப்பனிய வேத முறையிலேருந்து இது இந்து மதமா? கேள்வி என்னென்னா, பார்ப்பனிய இந்து முறையிலேருந்து இது வேத மதமா?
இல்லைன்னா பிரிட்டிஷ் சொன்ன மாதிரி இந்த கண்டம் முழுக்க இருக்கிற மக்கள், இந்த நான்கு மதங்களை தவிர இந்த கண்டம் முழுக்க இருக்கிற மக்கள் பூரா இந்து நம்ம அறிவிச்சான்ல, அந்த அர்த்தமான அந்த அர்த்தம் தான் மதுரையை பொறுத்தது. இல்ல இப்ப இதுல கள்ளழகர் வந்து வைணவம், மீனாட்சி சொக்கர் வந்து சைவம், அதே போல மீனாட்சி சொக்கர்ல மீனாட்சியை தான் முதல் சொல்றோம், சொக்கரை ரெண்டாவது தான் சொல்றோம். அப்ப இங்க ஆண் பெண் சமத்துவம் கிடையாது, இங்க வந்து ஆண் பெண் சமத்துவம் இருக்கு, பெண்ணுக்கு முன்னுரிமை இருக்கிறது, சைவம் வைணமும் ஒன்னா இருக்கு, இதெல்லாம் இந்து மதத்தின் வெற்றி அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்ல அதான், நீங்க இந்து மதம்னா நம்ம என்னன்னா இங்க இந்து மதத்துல பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஏன் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா, இது போல முஸ்லிம் மதம் போலயோ கிறிஸ்தவ மதம் போலயோ இது ஒரு வழிபாட்டை ஏக வழிபாட்டை மையமாக கொண்டது கிடையாது. நீங்க உலகம் முழுக்க இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு இயேசுதான் கடவுள் இல்லையா, தூதர் கடவுள் எல்லாம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுக்கு அல்லாஹ்தான் ஏக கடவுள். இந்து மதத்துல லட்சக்கணக்கான கடவுள், லட்சக்கணக்கான வழிபாடு, லட்சக்கணக்கான முறைகள், சரிங்களா? இப்ப இந்த இந்துன்ற இதுக்குள்ள ஓர்மைக்கு வேலையே கிடையாது, ஒரு இந்து மதம்ன்றதுக்கு வேலையே கிடையாது. இத நீங்க வந்துட்டு ஒரு பெரிய கதம்ப தொகுப்பு, இது ஒரு வானவில், இது ஒரு கலர் கலரா நீங்க என்ன பெயர் வச்சுக்கிட்டாலும் பொருந்தும், ஒத்த கலர் அடிக்கவே முடியாது. நீங்க காவி அடிக்கிறது, தாமரை வைக்கிறது, ஒரு நாடு ஏக்கு லாங்குவேஜுக்கு இங்க பலிக்காதுங்க, மொத்தத்துக்கு எதுவுமே பலிக்காது. இல்ல இந்த திருவிழா செட்டப் அப்படின்றது, இந்த சைவ வைணவ ஒற்றுமை அப்படின்றது பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடியே சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு, அது எப்படி சாத்தியம்? இல்ல பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாலதான் திருமலை நாயக்கருக்கு அந்த தேவை வந்திருக்கு. ஓகே, என்ன பிரச்சனைனா முஸ்லிம்கள் காலம் தொட்டு கல்லர்களுக்கு ஒரு எட்டு நாடுன்னு நாடு ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இவங்க கொடுக்குற சிஸ்டத்தை அவங்க ஏத்துக்கிறது கிடையாது. அப்படி காம்ப்ரமைஸே போனாலும் எங்கள் நாடை நாட்டாகும், ஏதாவது வேணால் ஷேர் பண்ணிக்கலாம், மற்றபடி நாடை விட முடியாது. இது வந்துட்டு ஏன்னா நாடை விட்டுட்டா அவங்கள்ட்ட பஞ்சாயத்து சிஸ்டம் அடிபடுது, குலதெய்வ வழிபாடு அடிபடுது, எல்லாம் வழிபடுது, எல்லாத்துக்குள்ளேயும் அவன் வந்துடுறான். இது கடைசியில் எங்கன்னா அந்த அவங்களுடைய வழிபாடு வரைக்கும் எல்லா வரைக்கும் பிரச்சனை வருது, குடுக்கல் வாங்கல் வரைக்கும் சம்பந்த வழி வரைக்கும் பிரச்சனை வருதுனால இதை விட்டு கொடுக்காம தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு போக்கு கல்லர்கள்ட்ட இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டத்தை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச முறைகளில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அப்போ இவர் திருமலை நாயக்கர் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ரெண்டு பிரச்சனை வந்துடுது. ஒன்று இந்த சித்திரை திருவிழா தேனூரில் தான் நடக்குது, சோழவந்தானூர் அங்கே தான் நடக்குது. மன்னரே வந்துட்டு மதுரையில் இருக்கும்போது அது என்ன திருவிழாவை தேனியில் நடந்தது, அங்கே என்ன இவ்வளவு கூட்டம், இவங்க பூரா இந்த ஊர் எல்லா கிராமம் போய் அங்கே கூட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இதை பூரா மதுரைக்கு கூப்பிடணும் ஒரு முடிவு எடுத்து அதனுடைய விளைவு கல்லழகர் இதோட மெரிச்சாகிறார். இன்னும் சொன்னால் இன்னைக்கு இந்துன்னா இது பாருங்க, இது கடல் கடந்த இந்து மத கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது திருமலை நாயக்கருக்கு தான் நீங்கள் சொல்லி ஆகணும், நன்றி சொல்லி ஆகணும். என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த மீனாட்சி சொக்கர்ன்ற ஒரு பெருந்தெய்வ வழிபாடு, பெருந்தெய்வ வழிபாடாக இருந்ததை அந்த சாமி கொஞ்சம் என்னென்னா ஒரு மக்கள் வழிபாட்டோடு இருக்குது, அதை வந்துட்டு மதுரைக்கு இழுத்துட்டு வர்றார், மதுரையோட மெரிஜு பண்ணிக்கிறார். அப்போ மதுரையோட மெரிஜு பண்ணியும் போது அதுக்கேற்ற கதைகளும் கிரியேட் ஆகுது, அதில் அண்ணன் தங்கச்சி ஆயிடுறாங்க, அண்ணன் தங்கச்சி ஆயிடுறாங்க, அதில் கல்யாணத்துக்கு வர வேண்டியிருக்கு, இந்த பக்கம் துலகநாச்சியார் கதை அங்கே சேர்ந்துருது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதெல்லாம் முக்கிய வழிபாடுகளாக இருந்திருக்கு. இப்போ துலகநாச்சியார் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது முஸ்லீம் சாமியாராக இருந்ததாக இல்லை, முஸ்லீம் தாயாக இருந்து இந்துக்கள் வழிபட்ட ஒரு சாமியாக இருந்திருக்கு. அப்போ இந்துக்கள் வழிபட்ட அந்த சாமியை இந்த கதையோடு சேர்த்துடுறாங்க. அவர் அதே மாதிரி இங்கே மீனாட்சி மீனாட்சி அம்மன் சொக்கர் இந்த கதைகளும் ஒன்றா சேர்க்கப்படுது. இதெல்லாம் இவர் தான் செய்கிறார், திருமலை நாயக்கர் செய்கிறார். செய்யும்போது என்ன பிரச்சனை வந்ததுன்னா, தேனூருக்கு போகிற சாமியை மதுரைக்கு எதுக்கு கூப்பிட்றேன் அப்படின்றது கல்லாருடைய தகராறாக மாறுது. ஏன்னா தேனூரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த உசலம்பட்டி பெல்ட்டையும் மேலூர் பெல்ட்டையும் இணைக்கக்கூடியது, இந்த கல்லர் பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு இந்த நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாதிகள் ஓரளவுக்கு கணிசமா இருக்கிற அந்த பெல்ட்டை இணைக்கக்கூடிய ரூட் வந்துட்டு
மேலூர் சோழவர் தான் வாடிப்பட்டி, இங்கிட்டு உசிலம்பட்டியிலேருந்து இப்படி வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் கல்லர்களுடைய தகராறையும் எதிர்ப்பையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரிப்பா உங்களில் ஒரு பொது தெய்வத்தை சொல்லுங்கள் அப்படின்னா, பொது தெய்வம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான சாமிகள் இருக்குது. அப்போ எந்த சாமியை போடுறதுன்றதில் ஒரு ஓர்மை வந்ததா வரலையா என்ன நடந்தது தெரில. கடைசியில் என்ன அவர் பண்ணுறாருன்னா, ஏன் சாமியவே விட்டு கொடுக்குறார், குலதெய்வத்தையே மொத்தமாக விட்டு கொடுக்குறார். பெருமாளுக்கே கல்லர் வேஷத்தை போட்டுருவோம் பெண்ணா, விடு பெருமாளுக்கே கல்லர் வேஷம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் போகிறார். அதுக்கு முன்னாடி அழகர் இறங்குறது வந்து மண்டூக மகரிஷிக்கு சாபம் நிற்கிறதுக்கு தானா? இல்லை, அதெல்லாம் டுபாக்கூர் கதை, அதெல்லாம் அப்படி அந்த கதைகள்லாம் பின்னால் இவங்க உட்காந்துக்கிட்டு, சரி இந்த புராண டீம் இருக்காங்களே வேத பிராமணர் இவர்கள் சொருவக்கூடிய கதை அங்கே அதெல்லாம் கிடையாது. சித்திர மாதம் கல்லழகர் வந்து மதுரையில் இறங்கி தேனூரில் ஆற்றுல முங்கி குளிச்சுட்டு போவார், இவ்வளவுதான் அதுக்கு ஸ்டோரி லைன். அது முன்னாடி வந்து வெறும் அழகராக இருந்தவர் இப்போ கல்லழகராக இறங்குறார். ஆமாம், ஓகே. ஆமாம், இப்போ மண்டுகம்மணி சாபம் நிற்கிறது, அவர் பல லட்சம் அவதாரம் எடுத்தது, மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி இப்படி ஏகப்பட்ட அவருடைய அவருடைய ஆட்சிகள், அந்த கதைகள்லாம் இங்கே செட்டே ஆகாது, ஓகே இங்கே வராது அது, சரிங்களா? அப்போ ரொம்ப எளிமையான கதை தான், அதை இதோட இணைச்சிட்டார். இப்போ இணைச்ச பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மக்கள், மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த திருமங்கலம் டு விருதுநகர் பெல்ட் வரைக்கும் நாங்கேரர் சமூக மக்கள், அவங்க முழுக்க குலதெய்வன்ற அடிப்படையில் அழகருக்கு வந்துடுவாங்க, சொந்த குலதெய்வன்ற அடிப்படையில். கள்ளர்கள் முழுக்க கள்ளழகர்ன்ற பேருக்கு வந்துடுறாங்க. இதில் மதுரை நகர மையத்தை வச்சுட்டா கோண அரும்பிள்ளம் அரும்பழைய எல்லா சாதிகளும் இந்த சிவன் மற்ற வழிபாடோடு பிணைஞ்சவங்களாக இருக்கிறாங்க. எளிய ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், மற்ற எம்பிசி சாதிகள், எஸ்சி எஸ்டி சாதிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டு முறைகளில் இதில் பங்கு பெறுவது அப்படின்ற ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. ஓகே, எப்போ உருவாக்கப்பட்டது, இங்கே தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. வைக்கம் போராட்டத்தால் ஈர்க்கப்பட்ட மகாத்மா காந்தி காங்கிரஸ் ஆலய நுழைவு உரிமைகளை எல்லா இடத்துலையும் உத்தரவாதப்படுத்தணும்னு தீர்மானம் போடுறாரு காங்கிரஸ் கட்சியில். அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வைத்தியநாத ஐயர் மதுரையில் ஒடுக்கப்பட்ட சாதி, முக்கியமாக தலித்துகளை அலோவ் பண்ணலை, வழிபாட்டுக்கு கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணலை. அப்போ சாதியை ஈஸியாக அடையாளம் பார்த்துருவான், ட்ரெஸ்லையும் அவங்களுடைய வறுமையிலுமே அடையாளம் பார்த்துருவான், ஊர் பேரை சொன்னீங்கன்னா அவன் அடையாளம் பார்த்துருவான். ஏன்னா மக்கள் தொகையும் ரொம்ப கம்மி இல்லையா, ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு கிளை கண்டுபிடிச்சுவாங்க. அப்போ என்னென்னா வைத்தியநாத ஐயர் அந்த ஆலய நுழை உரிமை போராட்டத்தை செய்து எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களும் செய்வதற்கான உரிமையை வாங்கின பிறகு தான் இது இன்னும் அந்த பிரிட்டிஷார் சொன்ன பரந்த ஒரு அர்த்தத்தை பெறுது. அப்போ இதில் என்ன நடக்குது, இந்து பார்ப்பனியத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஏற்பாட்டை செஞ்ச ஒரு திருமலை நாயக்கர். எல்லா சாதிகளும் அவங்களுடைய வழிபாட்டு முறைகளோடு உள்ள வாங்கன்னு அவர் எப்படி சிஎஸ்ஐ கிறிஸ்தவ மாதிரி ஒரு வேலையை பார்த்தார். நீங்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்தவத்தை சொல்லுவாங்க, நீ சாமி கும்பிட்டுக்க, பொட்டு வச்சுக்க, பூ வச்சுக்கம்மா, உன் பேர் இது இயேசுவை வச்சுக்க, பேர் வச்சுக்க, அவ்வளோதான் அப்படின்னு உள்ள இழுத்தாங்கல்ல, வளைச்சிருந்தாங்களே அந்த மாதிரி. இதில் வளைச்சு நீ என்ன வேணால் கும்பிட்டுக்க, என்ன வடிவத்திலையும் கும்பிட்டுக்க, நீ என்ன மாதிரி வந்துக்க, இது நம்ம சாமி அப்படின்னு வச்ச ஒரு திருமலையில் இருக்கார். அப்போ இந்து மதத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை திருவிழாவை உருவாக்குனாருன்னா அதுக்கு நீங்கள் இவருக்கு தான் இது பண்ணணும். ஓகே, அடுத்த விஷயம் பிரிட்டிஷுக்கு சொல்லணும். பிரிட்டிஷுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க தான் சட்ட வடிவம் கொடுத்தாங்க. திருமலை நாயக்கருடைய கனவு இருக்கு இல்லையா, இதுக்கு சட்ட வடிவம் கொடுத்தது யாருன்னா பிரிட்டிஷ். அதுக்கடுத்து யாருக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டியிருக்கீங்க, பெரியாருக்கும். அதை பெரியாருனுடைய அந்த வைக்கம் போராட்டத்தை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு காங்கிரஸ்ல ஆலய நுழை உரிமை தீர்மானத்தை போட்ட காந்திக்கும் நீங்க நன்றி சொல்லணும். அப்ப அதனுடைய விளைவா என்ன நடக்குது, ஒடுக்கப்பட்ட மக்கள் மீனாட்சிக்கு, மீனாட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தாய் தெய்வம் தான் அப்படின்னு அறிவிச்சதுல எல்லா சாதியும் உள்ள. ஓகே,
அப்ப இப்படித்தான் இந்து மதம் ஒரு பெரிய இந்து மத திருவிழாவா இது நடக்குது. பிஜேபியினுடைய இந்து மத திருவிழா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு துளி கூட இடம் கிடையாதுன்றதுக்கு இதெல்லாம் தான் ஆதாரம். ஒரே ஒரு டவுட் தான், தாமரைக்கு இந்த குரூப் ஓட்டு போடுமா போடாதா? இப்ப கேட்டீங்க இல்லையா, இப்ப இந்த தாமரை மலர் அப்படின்ற ஒற்றை மலர் இருக்கு, அங்க வேலை இல்லை. ஒரு ஒற்றை மலருக்கு வேலை இல்லை. ஆனா பிச்சு வீசிடுவாங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல, எல்லா மலருக்கும் இடம் உண்டு. ஓகே, இது ஒரு பெரிய கதம்போ, இதுல தாமரைக்கு மட்டும் வேலை கிடையாது. அதுதான் இதுல புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒற்றை மலரா ஒற்றை மலரை கொண்டு வழிபடணும்னு நீங்க சொல்லி பாருங்க, ஒண்ணுமே வேணாம். ஒற்றை மலரை கொண்டு தான் மீனாட்சியை வழிபடணும்னு சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒற்றை வழிபாட்டு முறையை கொண்டு வழிபடணும், வேலைக்கு ஆகாது. சைவம் மட்டும் இதுல இருக்கணும், வேலைக்கு ஆகாது. வைணவம் மட்டும் இருக்கணும், வேலைக்கு ஆகாது. சரிங்களா, இந்த சாதி மட்டும் வரணும், வேலைக்கு ஆகாது. இந்த மதம் வரக்கூடாது, வேலைக்கு ஆகாது. இப்படி அதுல இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை தான் இதனுடைய அழகை. நீங்க மீனாட்சியில பாத்தீங்கன்னா இல்லாத கலர் கிடையாது. நீங்க இன்னைக்கு டிஜிட்டலா 4K 5K கொண்டு வரக்கூடிய எல்லா கலரும் மீனாட்சி வழிபாட்டுல இருக்கு. நீங்க அதுல அந்த அவ்வளவு கலர்ஃபுல்லான ஒரு திருவிழா, அவ்வளவு கலர்ஃபுல்லான அந்த திருவிழா எப்படி வருது அப்படின்னா, இத்தனை சாதிகளும் இத்தனை பிரதேச மக்களும் கூடுதலாக மாற்று மதத்து மக்களும் எந்த இடைவெளியும் இல்லாம கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கிறது தான் அதனுடைய. ஸோ இவங்கெல்லாம் மதத்தால் ஒன்றாக இருந்திருந்தால் திருமண நாயக்கர் இவ்வளவு காம்ப்ரமைசஸ பண்ணிருக்கணும்னு அவசியமே இல்லை. முடியாது, மதத்தால இவங்க எல்லாம் ஒன்னா இருந்திருந்தா சாதிக்கு ஒரு மண்டபப்படி இருந்திருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. கண்டிப்பா மதத்தால் இவங்க ஒன்னா இருந்திருந்தா அங்க இஸ்லாமியர்கள் உள்ள வந்து இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எல்லோரும் எல்லாருமாக இங்கு ஒன்றிணைந்து நிற்கிறார்கள் அப்படின்ற அந்த செய்தி தான் கள்ளழகரும் மீனாட்சி சொக்கநாதர் திருவிழா. இன்னும் பொலிட்டிக்கலா சொன்னா, அன்றைய இந்தியா கூட்டணியினுடைய மிகப்பெரிய தலைவரா திருமலை நாயக்கர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். மோடி மாதிரி ஒற்றை ஒற்றை ஒற்றைன்னு சொல்லி இருந்தா இது மதுரையில அது இந்து மத திருவிழாவாக ஒரு பரந்த திருவிழாவாக இருக்க முடியாது. அதனால மோடிகளும் RSSம் பாஜகவும் கனவு கண்ட இது இந்து மக்களுடைய திருவிழா இல்ல, இது இந்தியா கூட்டணி கனவு கண்ட பன்முகத்தன்மை கொண்ட பன்முக மக்களை கொண்ட, இன்னும் சொன்னா ஒரு பிரிட்டிஷ் அறிஞர் சொன்ன மாதிரி இந்தியா என்பது ஒரு மானுட அருங்காட்சியகம். இங்க வெள்ளக்காரனும் இருப்பான், பாத்தீங்கன்னா வெள்ளக்காரனாவே இங்க பிறந்து அவ்வளவு ஹைட்டு அவ்வளவு கண்ணு அவ்வளவு கலர்ல இருக்கிறவனும் இருக்கான். இங்க ஆப்ரோ இந்தியன் ஆப்ரோவும் இருக்கிறான், ஆப்பிரிக்காக்காரரும் இருக்கிறான். அப்ப இந்தியா என்பது ஒரு மானுட அருங்காட்சியகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மானுட அருங்காட்சியக இந்தியா தான் இந்த கலர்ஃபுல்லான இந்தியா. இங்க இந்த இன்னும் சொன்னீங்கன்னா மதுரை திருவிழாவில் நிறங்கள்லையும் காம்ப்ரமைஸ் உண்டு. இந்த எல்லா வண்ணங்களும் தோல்லையும் உண்டு, மாலையிலையும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கலர்ஃபுல்லான திருவிழா, எல்லா சாதிகளும் பங்கெடுக்கிற திருவிழா. உண்மையிலேயே பரந்த இந்து திருவிழான்னு பாசிட்டிவாக கொண்டாடுறவங்களுக்கு பரந்த இந்து மத திருவிழா. இது RSS சென்ஸில் சொன்னால் இதில் ஒரு வார்த்தையில் கூட நிற்காது. மோடி சென்ஸ்ல சொன்னா ஒரு செயல்ல கூட அது நிக்காது. கெடாவட்டில இருந்து எல்லா சடங்கு முறைகள்ல இருந்து எதுலேயுமே இவங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கூட நிக்காது. எனவே இது சுருக்கமா சொன்னா இது சங்கிகளின் இந்து திருவிழா அல்ல, இது இந்த துணைக்கண்டம் எங்கும் இருக்கக்கூடிய பல கோடி பல கோடி வண்ணங்களின் இந்து மதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சங்கமம் சொன்னீங்கன்னா அதுதான் இந்த திருவிழா. அதுக்கு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய உதாரணமா நீங்க சித்திரை திருவிழாவைதான் காட்ட முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காலம் தந்ததற்கு மிக நன்றி. ரொம்ப நன்றி.